ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இது உங்கள் கரண்ட் அப்லோட்ஸ் அண்ட் நான் உங்கள் கௌதம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோட் ரூல்ஸ் அப்படின்றத நீங்கள் நிறைய பேர் பல இடத்துல பிரேக் பண்ணியிருப்பீங்க. பட் ஆனால் வந்து போலீஸ் இல்லாத நேரத்துலலாம் பிரேக் பண்ணியிருப்பீங்க. ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா போலீஸ் இருக்கும் போதே பிரேக் பண்ணிட்டு போலீஸ்க்கு தேஜா கொடுத்துட்டு போவாங்க. ஸோ அவங்களுக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போத்துலேருந்து ஒரு அதிர்ச்சி தரமான ஒரு தகவல் தான் இப்போ நான் சொல்ல போகிறது. என்ன அப்படி தகவல் சொல்ல போகிறேன்னு பார்க்குறீங்களா? ஹுண்டாய் கம்பெனி இப்போ ஒரு கேமரா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. அந்த கேமரா என்னன்னு பார்த்தீங்கன்னா AMPR, ஆட்டோமேட்டிக் நம்பர் பிளேட் ரெஜிஸ்ட்ரேஷன், அதாவது ரெகனைசேஷன் சாரி. இந்த கேமரா வந்து பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்த போறாங்க அப்படின்னா, டிராஃபிக்ல இப்போ ஓவர் டிராஃபிக் ரூல்ஸை பிரேக் பண்றாங்க இல்லையா, எல்லா வாகனங்களும், அதாவது நம்ம பிரேக் பண்றோம், வாகனம் பிரேக் பண்ணல. ஸோ நம்ம பிரேக் பண்ற இந்த ரூல்ஸை வந்து இந்த கேமரா கண்காணிச்சு அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து எல்லாருக்கும் இதுக்கு மேல ஃபைனா அடிச்சு தள்ள போகுது. ஸோ இதான் வந்து இப்போ ரீசெண்டா வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனவரி மாசத்துல இந்த சட்டம் வந்து அமலுக்கு வரப்போகுது. ஸோ இதோட வந்து பாத்தீங்கன்னா வீட்டுக்கு வீடு கொரியர் வரும்போது எல்லாரும் வந்து அமேசான் பிளிப்கார்ட்னு பார்க்காம இதோட எப்போ இந்த ஃபைன் வரும் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருப்பீங்க. ஏன்னா வந்து இந்த வண்டி நம்பர் பிளேட் யார் பேர்ல ரெஜிஸ்டர் ஆயிருக்கோ அவங்களுக்கு அந்த கொரியர் வந்து போய் சேரப்போகுது. ஸோ எல்லாரும் அவங்கவுங்க பேர்ல வந்து வண்டி ரெஜிஸ்டர் பண்ணி யூஸ் பண்ணுங்க. தயவுசெய்து அத்தவங்க கிட்ட உங்க வண்டியை கொடுத்து அனுப்பி நீங்க ஃபைன் கட்டுற மாதிரி வந்து நின்றாதீங்க. இந்த கேமரா எது எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஹெல்மெட் போடாம போறவங்க, பைக்ல ட்ரிபிள்ஸ் போறவங்க, ஓவர் ஸ்பீட்ல போறவங்க, அப்புறம் சிக்னல்ல வந்து பாத்தீங்கன்னா ஸ்டாப் சைன் இருக்கும். அதாவது எல்லாருக்குமே நல்லா தெரியும், சிக்னல்ல சிக்னலுக்கு முன்னாடி ஸ்டாப்னு ஒரு லைன் இருக்கும், அந்த லைனுக்கு முன்னாடி ஸ்டாப்னு போட்டிருக்கும். ஸோ அந்த ஸ்டாப் லைனுக்கு முன்னாடி தான் வந்து பைக்காக இருந்தால் ஃப்ரண்ட் டயர் வந்து அதுக்கு முன்னாடி நிற்கணும், காராக இருந்தால் பம்பர் வந்து அதுக்கு முன்னாடி நிற்கணும் அப்படின்ட்டு எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா யாரும் அதை மதிக்கிறது இல்லை, ஓகேங்களா? இன்க்ளூடிங் மை செல்ஃப், நானே கூட பல சமயம் அதை மீறி இருக்கேன். பட் இருந்தாலும் இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணாதீங்க. இது வரைக்கும் எல்லாம் அதை மன்னிச்சிட்டாங்க. பட் ஆனால் இதுக்கப்புறம் பண்ணீங்க அப்படின்ற பட்சத்தில் இதுக்கு உங்களுக்கு ஃபைன் கம்பல்சரியாக வரும். அதாவது நீங்க பாக்குற ரோட்ல போறப்போ யாரும் அதை மதிக்கலனாலும் நீங்க மதிச்சு நில்லுங்க. நீங்க ஃபைன்லேருந்து தப்பிக்கிறதுக்காக மட்டும் நீங்க அதை மதிச்சா போதும், புரியுதுங்களா? நீங்க இதை தயவு செய்து மதிச்சீங்கன்னா நீங்க இந்த மாதிரி ஒரு ஃபைன்ல நீங்க மாட்டாம இருக்கலாம். ஹெல்மெட் யூஸ் பண்ணுங்க, அதோட இந்த டிராபிக் ரூல்ஸை வந்து கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா ஃபாலோ பண்ணுங்க. இது வந்து உங்க எல்லாருக்குமே வந்து இதுக்கப்புறம் ஒரு பெரிய பிளஸ்ஸா இருக்க போகுது. ஏன்னா ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்களே இது வரைக்கும் எல்லாரும் கிண்டல் பண்ணிட்டு இருந்திருக்கலாம். பட் ஆனா இதுக்கப்புறம் ரூல்ஸை ஃபாலோ பண்றவங்கள யாரும் கிண்டல் பண்ண முடியாது. என் ரூல்ஸை எல்லாருமே ஃபாலோ பண்ணி ஆகணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இதுக்கப்புறம் வரப்போகுது. அதுக்கு தான் இந்த AMPR அப்படின்ற கேமரா பயன்படுத்த போறாங்க. நம்ம சென்னை கவர்மெண்ட், அதாவது நம்மளோட தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதை இப்போ சென்னையில் அமல்படுத்தியிருக்காங்க. இதோட இன்னும் கொஞ்சம் கண்டினியூஷனாக பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த சென்னையில் வந்து இதை அமல்படுத்த போகிறத வந்து சொல்லிட்டு இருக்காங்க. அதுவும் இன்னும் ஆறில் ஒரு வருஷத்துக்குள்ள ஆல் ஓவர் சென்னை எல்லா இடத்துலையுமே வந்து கேமரா செட் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ இந்த சிசிடிவி கேமராவுக்கு பதிலாக AMPR கேமரா வந்து ரோடு ஃபுல்லாக செட் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காங்க. எல்லா ரோட்லையும் AMPR கேமரா எல்லா சிக்னல்லையும் இருக்க போது, நார்மல் சிக்னல் மட்டும் இல்லாமல் சிக்னல் தாண்டி ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு அப்புறம் நம்ம ஸ்பீடாகவே போக ஆரம்பிப்போம். ஸோ அந்த ஸ்பீடாக போகிற இடத்துலையும் பார்த்தீங்கன்னா இந்த AMPR கேமரா வந்து செட் பண்ண போகிறாங்க, ஓகேங்களா? ஸோ நீங்கள் ஸ்பீடாக போனாலும் சரி, நீங்கள் ஸ்லோவாக போனாலும் சரி, இந்த கேமரா உங்களுக்கு கன்ஃபார்மாக ரெக்கார்ட் பண்ணும், உங்களோட நம்பர் பிளேட் ரெஜிஸ்டர் பண்ணுறோம். ஸோ இதான் வந்து இந்த கேமராவோட தனித்திறப்பு. என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேமராவால 190 மைல் வேகத்தில் போகிற ஒரு காரோட நம்பர் பிளேட்டை அக்யூரேட்டாக வந்து ஃபோட்டோ பிடிக்க முடியும். அதோட இந்த கேமரா வந்து செகண்டுக்கு 1000 தடவை ஷட்டர் க்ளோஸ் பண்ணுற ஸ்பீடு, ஓகேவா, செகண்டுக்கு 1000 தடவை அப்படின்ற கணக்கில் இந்த கேமராவால் இமேஜை கேப்சர் பண்ண முடியும். இது வந்து 1:1000 அப்படின்ற ஷட்டர் ஸ்பீட் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ எனக்கு இது கேமரா அதிகமாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ அவங்களுக்கு நல்லா புரியும். பட் இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணுன்றது செகண்டுக்கு 1000 தடவை அப்படின்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன். அண்ட் இந்த கேமரா வந்து எதுக்கு மோஸ்ட்டாக பயன்படுத்த போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார் கொள்ளை அடிக்கிறது, பைக் கொள்ளை அடிக்கிறது, இதெல்லாம் வந்து இப்போ ரொம்ப காமனாக போயிட்டு இருக்கு. ஸோ இந்த காமனான விஷயத்த வந்து தடுக்கிறதுக்காக மட்டும்தான் வந்து இந்த கேமராவை மோஸ்ட்லி யூஸ் பண்ணுறதா அப்படின்ட்டு கவர்மெண்ட் இப்போ சொல்லியிருக்காங்க. பட் அதாவது இப்போ உங்களோட கார் வந்து திருடு போயிடுச்சு அப்படின்னா நீங்கள் போலீஸ் ஸ்டேஷன் போய் கம்ப்ளைண்ட் கொடுப்பீங்க. அவங்க வந்து அந்த கார் எங்கே இருக்கு அப்படின்னு ட்ராக் பண்ணி கண்டுபிடிச்சி கொடுத்து கிட்டத்தட்ட ஒரு 1 மாதம் கிட்ட ஆயிடுது இல்லையா. ஸோ பட் ஆனால் இதுக்கப்புறம் இந்த கேமரா வந்ததுக்கப்புறம் உங்கள் காரு எங்கே இருந்து திருடப்பட்டதோ, அது யாரால திருடப்பட்டது, எப்படி போச்சு, எந்த தூரத்தில் இருக்கு, இப்போ அது எந்த லொக்கேஷனில் ட்ராவல் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற உட்பட எல்லாத்தையுமே நீங்கள் இமீடியட்டா தெரிஞ்சுக்க முடியும். அது வித்தின் ஃபியூ ஹவர்ஸ்ல உங்களுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வந்து கிளியரா கிடைச்சிரும். ஏன்னா இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா இன்டர்நெட்ல கனெக்ஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. சோ டைரக்டா வந்து இது வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கு டைரக்டா வந்து போய்கிட்டே இருக்கும். அதாவது கண்காணிப்பு துறை இருக்காங்க இல்லையா, சோ அவங்களுக்கு வந்து டைரக்டா போயிடும். சோ நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து நீங்க கார் காணாம போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா வித்தின் 1 ஹவருக்குள்ள உங்களுக்கு இந்த எல்லாத்தையும் வந்து கண்டுபிடிச்சு கொடுத்துருவாங்க. உங்களோட கார் வந்து இப்ப எங்க டிராவல் ஆயிட்டு இருக்குன்றத டீட்டெயிலா சொல்ல முடியும் உங்களால. இதை வந்து பாத்தீங்கன்னா இந்த கேமரா வந்து பாத்தீங்கன்னா
யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா, இங்கிலாந்து, அப்புறம் ஃபின்லாந்து, இந்த மாதிரி பல கண்ட்ரில இப்ப பயன்படுத்திட்டு இருக்காங்க. ஸோ இது வந்து இந்தியாவில் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கு. அதுவும் சென்னையில் தான் டைரக்டா வந்து செக்கிங் பண்றாங்க. ஸோ இந்த செக் பண்றதும் பார்த்தீங்கன்னா ஜனவரில இருந்து தான் பார்த்தீங்கன்னா இந்த கேமரா வந்து அஃபிஷியலா யூஸ்க்கு வரப்போகுது. பட் இருந்தாலும் இதை வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடியே வந்து டெஸ்ட் பண்ண போறாங்க. ஸோ இந்த டெஸ்டிங்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 1000ல இருந்து 2000 பேருக்கு வீட்டுக்கு வீடு வந்து நோட்டீஸ் வரப்போகுது. இந்த நோட்டீஸ்ல வந்து உங்களுக்கு ஃபைன் அமௌண்ட் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபைன் அமௌண்ட் நீங்க கட்டுற மாதிரி இருக்கும். அதுவும் எவ்வளோ சீக்கிரம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சீக்கிரமாக கட்டுற மாதிரி இருக்கும். நீங்க கோர்ட் வரைக்கும் போய் நிக்கிறதுக்கு நீங்களே ஒரு காரணமாக நின்றுறாதீங்க. ஸோ எல்லாரும் வந்து இதை ஷேர் பண்ணுங்க, எல்லாருக்கும் இந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க. ஏன்னா எல்லாருமே வண்டி ஓட்டுறோம். ஸோ எல்லாருக்குமே இது தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான்.